செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த பாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம். அவர் இதே கிராமத்தைச் சேர்ந்த மகி என்பவருக்கு சொந்தமான மர எண்ணெய் செக்கு தயாரிக்கும் கடையில் கடந்த 4 மாத காலமாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் மர எண்ணெய் தயாரிக்கும் கடைக்கு அருகாமையில் உள்ள மற்றொரு கடையில் பெட்டிக்கடை வைத்தும் வியாபாரம் செய்து வந்தார் செல்வம். இந்நிலையில் இவரது மனைவி அமலா வீட்டில் இல்ல சுப நிகழ்ச்சிக்காக 2 தினங்கள் கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் சுப நிகழ்ச்சி முடிந்த பிறகு கடையை திறக்க வந்த செல்வத்திடம் கடையின் உரிமையாளர் மகி மற்றும் அவரது உறவினர்கள் கடையை திறக்க விடாமல் அவதூறான வார்த்தைகளால் பேசியுள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த செல்வம் வீட்டில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு.